வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள். இதில் பயிற்சி 8-6 நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஈக்குவல் டு இ நடுக்கு மைனஸ் டி, ஒய் ஈக்குவல் டு இ நடுக்கு மைனஸ் டி இன்ட்டு காஸ் டி, இசட் ஈக்குவல் டு சைன் டி. அப்போனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, DU/DT-யை நம்ம கண்டுபிடிக்கணும். மூன்று சார்புகள் இருக்குது. நம்ம DU/DT கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பாருங்கள், DU/DT ஈக்குவல் டு DU/DX இன்ட்டு DX/DT ப்ளஸ் DU/DY இன்ட்டு DY/DT ப்ளஸ் DU/DZ இன்ட்டு DZ/DT. இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சி இதில் கொண்டு வந்து பிரதிட்டலாம், சரியா? இப்போ பாருங்கள், கொடுத்து இந்த இடத்த எழுதிட்டோம், யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட். இப்போ பாருங்கள், நம்ம எதை பொறுத்து வகையிட போகிறோம், எக்ஸை பொறுத்து பகுதி வகைகள். அப்போ எக்ஸ் மட்டும்தான் சார்பு, மிச்சம்லாம் மாறிலி. DU/DX ஈக்குவல் டு எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டால் 1, இந்த ஒய் இசட் மாறிலி பெருக்கல் இருக்குது, அதனால் அப்படியே வந்துடும், சரியா? 1 ஒய் இசட்னு பெருக்கிட்டால் ஒய் இசட். அதுக்கடுத்து பாருங்கள், DU/DY அப்போ ஒய் மட்டும்தான் என்னது சார்பு, மிச்சம்லாம் மாறிலி, ஆனால் பெருக்கல் இருக்குது, இந்த எக்ஸ் இசட் அப்படியே வரும் பாருங்கள், எக்ஸ் அப்படியே வந்துடுச்சு, ஒய்யை பொறுத்து வகையிட்டால் 1, இசட்டு அப்படியே வந்துடுச்சு, அப்போ பெருக்கிட்டோம்னா எக்ஸ் இசட்டு. அதுக்கடுத்தது DU/DZ ஈக்குவல் டு இங்கே இசட் மட்டும்தான் சார்பு, மிச்சம்லாம் மாறிலி, ஆனால் பெருக்கல் இருக்குது, அது அப்படியே தான் வரும், எக்ஸு ஒய்யே இசட்டை இசட்டை பொறுத்து வகையிட்டால் 1, பெருக்கிட்டோம்னா எக்ஸு ஒய்யே, சரியா? இப்போ இங்கே வாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு இ நடுக்கு மைனஸ் டி. அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல வகையிட போகிறோம், எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து, டிஐ பொறுத்து, சரியா? DX/DT ஈக்குவல் டு இ நடுக்கு டின்னு எடுத்துக்கலாம், இ நடுக்கு டியை வகையிட்டோம்னா டிஐ பொறுத்து வகைன்னா இ நடுக்கு டி தான், அப்போ இ நடுக்கு மைனஸ் டி. ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் டி இருக்குது, அப்போது டிஐ பொறுத்து வகையிட்டால் 1, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால முன்னால் -1 வரும், ஈக்குவல் டு -1 இ நடுக்கு மைனஸ் டி பெருக்கிட்ட என்ன வரும், -இ நடுக்கு மைனஸ் டி, சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், ஒய்யோட மதிப்பு என்ன, இ நடுக்கு மைனஸ் டி இன்ட்டு காஸ் டி. இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம், எதை பொறுத்து, DY/DT டிஏ பொறுத்து. இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போது யூவி ஃபார்முலா, UV:\Whole-dash ஈக்குவல் டு UV-dash ப்ளஸ் VU-dash. இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம். யூக்கு பதில் என்னென்னா இ நடுக்கு மைனஸ் டி இருக்குது, விக்கு பதிலாக காஸ் டி. இந்த இடத்துல பாருங்கள், யூவை நம்ம அப்படியே எழுதணும், யூன்றது என்னது, இ நடுக்கு மைனஸ் டி, அப்படியே வந்துடும். வியை வகையிடணும், என்ன இருக்குது, காஸ் டி, காஸ் டியை நம்ம டியை பொறுத்து வகையிட்டோம்னா -sin t, சரியா? -sin t ப்ளஸ் வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும், வீன்றது என்னது, காஸ் டி, அப்படியே வந்துடும். யூவை வகையிடணும், என்ன இருக்குது பாருங்கள், இ நடுக்கு மைனஸ் டி, அப்போ இ நடுக்கு டியை டீயை பொறுத்து வகையிட்டால் இ நடுக்கு டி தான், டீக்கு பதிலாக -t. ஆனால் அங்கே மைனஸ் இருக்குது, வெறும் டி மட்டும் இருந்துச்சுன்னா கணக்கு முடிஞ்சது, இங்கே டி இருக்குது, டீயை பொறுத்தே வகையிட்டால் 1, முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால -1 ஈக்குவல் டு, இதை பெருக்கிட்ட நமக்கு என்ன வரும் பாருங்கள், மைனஸ் முன்னால் வந்துடும், -e^-t இன்ட்டு sin t ப்ளஸ் ஏ மைனஸ் பேருங்க மைனஸ், இந்த e^t எடுத்து முதல்ல எழுதிடுவோம், e^-t இன்ட்டு காஸ் டி, இதான் எதோட மதிப்பு, DY/DTயோட மதிப்பு. அதுக்கடுத்து பாருங்கள், இசட்டு, இசட்டோட மதிப்பு கணக்கில் கொடுத்துருக்காங்க, என்ன, sin t. இதை நம்ம வகையிட போகிறோம், எதை பொறுத்து, டிஐ பொறுத்து, அப்போ DZ/DT ஈக்குவல் டு sin tயை நம்ம வகையிட்டோம்னா நமக்கு என்ன வரும், காஸ் டி, சைன் டிஏ டிஏ பொறுத்து வகையிட்டோம்னா காஸ் டி, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லா மதிப்புகளையும் கொண்டு போய் இதில் பிரதிட்டு நம்ம சுருக்க போகிறோம், என்ன ஃபார்முலா பாருங்கள், DU/DT ஈக்குவல் டு DU/DX, என்ன, ஒய் இசட்டா, ஒய் இசட். அதுக்கு DX/DT என்ன இருக்குது பாருங்கள், DX/DTயோட மதிப்பு -e^-t. அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் DU/DY-யோட மதிப்பு XZ இன்ட்டு DY/DT-யோட மதிப்பு, DY/DT-யோட மதிப்பு இங்கே இருக்குது பாருங்கள், -e^-t sin t, -e^-t காஸ் டி, சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், DU/DZ-ஓட மதிப்பு இங்கே இருக்குது XY,
ப்ளஸ் எக்ஸ்ஒய் இன்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் காஸ்டி. எதோட மதிப்பு டிஇசட் பை டிடியோட மதிப்பு காஸ்டி. சரியா ஈக்குவல் டு இதை மாற்றி எழுதிக்கலாமா? இதை முதல்ல எழுதிடுவோம் இ மைனஸ் இஇன் அடுக்கு மைனஸ் டி ஒய் இசட்டு. இந்த ஒய் இசெல்லாம் மதிப்பை மாற்றி எழுதுவோம் பாருங்கள். ஒய்யோட மதிப்பு என்ன? இஇன் அடுக்கு மைனஸ் டி காஸ்டி. இஇன் அடுக்கு மைனஸ் டி இன்டு காஸ்டி. இசட்டோட மதிப்பு என்ன பாருங்கள்? இசட்டோட மதிப்பு சைன் டி. சரியா இந்த இடத்துல ஒரு சின்ன இது பாருங்கள். இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் பாருங்கள். மைனஸ் இஇன் அடுக்கு மைனஸ் டி மைனஸ் இஇன் அடுக்கு மைனஸ் டி. அதை பொதுவாக எடுத்து வச்சிருமா? மைனஸ் இஇன் அடுக்கு மைனஸ் டியை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன இருக்குது பாருங்கள். எக்ஸு இசட் இருக்குது. எக்ஸோட மதிப்பு என்ன? இஇன் அடுக்கு மைனஸ் டி. அதுக்கடுத்து இசட் இருக்குது. இசட்டோட மதிப்பு என்ன? சைன் டி. அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வாங்க. இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது பாருங்கள்? மைனஸ் இஇன் அடுக்கு மைனஸ் டியை நம்ம இங்கே வெளியே எடுத்து வச்சிட்டோம். மிச்சம் என்ன இருக்குது? சைன் டி இருக்குது. இந்த மைனஸ் இஇன் அடுக்கு டி நம்ம வெளியே எடுத்துனா அப்போ இந்த ப்ளஸ்ஸாக மாறிடும். என்ன இருக்குது? காஸ்டி இருக்குது. ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் இப்போ பாருங்கள் என்ன இருக்குது? எக்ஸு. எக்ஸோட மதிப்பு என்ன? இஇன் அடுக்கு மைனஸ் டி எழுதிட்டோம். இன்ட்டு ஒய். ஒய்யோட மதிப்பு என்ன பாருங்கள்? இஇன் அடுக்கு மைனஸ் டி காஸ்டி எழுதிட்டோம். இந்த காஸ்டி அப்படியே வந்துடும். சரியா இப்போ பாருங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இஇன் அடுக்கு மைனஸ் டி இஇன் அடுக்கு மைனஸ் டி அடிமான சமமாக இருக்குது பெருக்கள் இருக்குது அப்போ அடுக்க கூட்டணும். அப்போ மைனஸ் ஒரு டி மைனஸ் ஒரு டி என்ன வந்துடும்? மைனஸ் ரெண்டு டி வந்துடுமா? அப்போ இஇன் அடுக்கு மைனஸ் இரண்டு டி. மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை. காஸ்டி இன்ட்டு சைன் டி மைனஸ் இப்போ பாருங்கள் இந்த இஇன் அடுக்கு மைனஸ் டி அப்படி பெருக்கலாமா? உள்ளே பெருக்கலாமா பாருங்கள் என்ன வரும் பாருங்கள். பெருக்கும்போது மைனஸ் தான். இஇன் அடுக்கு மைனஸ் டி இன்ட்டு இஇன் அடுக்கு மைனஸ் டி என்ன வந்துடும்? இஇன் அடுக்கு மைனஸ் ரெண்டு டின்னு வந்துடும். மிச்சம் எந்த மாற்றமும் இல்லை. என்ன இருக்குது பாருங்கள்? சைன் டி இன்ட்டு சைன் டி ப்ளஸ் காஸ்டி அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் இஇன் அடுக்கு மைனஸ் டி இன்ட்டு இஇன் அடுக்கு மைனஸ் டி அப்போ என்ன வந்துடும்? இஇன் அடுக்கு மைனஸ் ரெண்டு டின்னு வந்தோம். அதான் அடிமான சமமாக இருந்து பெருக்கல அடுக்கில் கூட்டலாம். மைனஸ் ஒரு டி மைனஸ் ஒரு டி மைனஸ் ரெண்டு டின்னு வந்துடும். இங்கே ஒரு காஸ்டி இங்கே ஒரு காஸ்டி அப்போ காஸ் ஸ்கொயர் டி. சரியா இப்போ இதை சுருக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக வெளியே எடுக்கலாம் பாருங்கள். இஇன் அடுக்கு மைனஸ் ரெண்டு டி எடுத்துடலாமா? மைனஸ் இஇன் அடுக்கு மைனஸ் ரெண்டு டீயை நம்ம வெளியே எடுக்கிறோம். அப்போங்க என்ன இருக்கும் பாருங்கள்? காஸ்டி இன்ட்டு சைன் டி. இந்த மைனஸை நம்ம வெளியே எடுத்துனா அப்போ இந்த ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? சைன் டி இன்ட்டு சைன் டி ப்ளஸ் காஸ்டி. இதை உள்ளே பெருக்கிடுவோம். பெருக்குனா என்ன வரும் பாருங்கள்? சைன் டியும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் டி. சைன் டியும் காஸ்டியும் பெருக்குனா அதே தான் வரும். சைன் டி இன்ட்டு காஸ்டி. அதுக்கடுத்து பாருங்கள் இந்த இடத்துல நம்ம எதை வெளியே எடுத்திருக்கோம்? மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் ரெண்டு டி எடுத்துருக்கோம். இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம மைனஸை எடுத்ததுன்னா இந்த இடம் மைனஸாக மாறிடும். காஸ் ஸ்கொயர் டி. சரியா இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு மைனஸ் இஇன் அடுக்கு மைனஸ் ரெண்டு டி. இங்கே ஒரு காஸ்டி சைன் டி இங்கே ஒரு சைன் டி காஸ்டி ரெண்டு ஒன்று தான். காஸ்டி சைன் டினாலும் சைன் டி காஸ்டினால் ஒன்று தான். இப்போ அந்த மாதிரி என்ன கூட்டினோம்னா நமக்கு என்ன வந்துடும்? ரெண்டு காஸ்டி சைன் டின்னு வந்துடும். அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் டி மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி இருக்குது. ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டி மைனஸ் காஸ் ஸ்கொயர் டின்னு இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். மைனஸ் இஇன் அடுக்கு மைனஸ் ரெண்டு டி இன்ட்டு ரெண்டு காஸ்டி சைன் டி அப்படின்னு நமக்கு என்ன ஃபார்முலா? சைன் ரெண்டு டின்னு ஃபார்முலா. சைன் இரண்டு டி. இப்போ பாருங்கள் இதில் ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். மைனஸை நம்ம இந்த இடத்துல பொதுவாக எடுக்கணும். எடுத்தால் இங்கே ஒரு ஃபார்முலா நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ மைனஸை பொதுவாக எடுத்தால் இது மைனஸ்னு மாதிரி இது ப்ளஸ்னு மாதிரி. அப்போ ப்ளஸ்ஸை முதல்ல எழுதிடலாமா? அப்போ காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டின்னு மாறிடும். எதனால்? மைனஸை நம்ம பொதுவாக வெளியெடுத்ததுனால. ஈக்குவல் டு மைனஸ் இஇன் அடுக்கு மைனஸ் ரெண்டு டி. இந்த இடத்துல பாருங்கள் சைன் ரெண்டு டி அப்படியே வந்துடும். மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள் காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டின்னா நமக்கு ஃபார்முலா என்ன? காஸ் இரண்டு டி. காஸ் இரண்டு டி. நான் உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா நான் கீழே எழுதுகிறேன் பாருங்கள். ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டி அப்படின்னா காஸ் ரெண்டு டி. இது ஃபார்முலா. அதே மாதிரி
இன்னொன்று ரெண்டு சைன் டி இன்டு காஸ் டி அப்படின்னா என்ன வரும், சைன் ரெண்டு டி. இதுதான் ரெண்டு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திக்கோம். பாருங்கள், ரெண்டு காஸ் டி சைன் டி அப்படின்னா என்னது, சைன் ரெண்டு டி. காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டினா என்னது, காஸ் ரெண்டு டி. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.